ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்ல ஆசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரல் அசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவரக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மோடி அமித்ஷா வந்து இந்த பிரச்சனையில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் பிஜேபி மோடி அமித்ஷாவின் செயற்பாடுகளை கடந்த ஐந்தரை ஆண்டுகளில் பார்த்தவர்களின் மனங்களில் வரக்கூடிய ஒரே கேள்வி எத்தனை நாட்களுக்கு இந்த அரசு நீடிக்கும் இது இந்த கட்சி தாவல கூடு அதெல்லாம் வந்து ஊக்குவிச்சது பிஜேபி ஆனா மகாராஷ்டிரால இந்த பருப்பு வேகாம போனதுக்கு காரணம் வந்து சிவசேனா வந்து கடுமையா அதை எதிர்த்தது தான் சரத்பவாரோட ரோல் என்னவா போகுது மோடி அமித்ஷா கம்பென்க்கு எதிராக அகில இந்திய அளவில் சரத்பவார் ஒரு மாற்று சக்தியாக வருவாங்க சிவசேனாவையும் காங்கிரஸையும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்தது சரத்பவாரோட சாதனை தேசிய அரசியலில் இன்னைக்கு மோடியை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு லீடர் இல்லை இல்ல அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவரா சார் கண்டிப்பாக சரத்பவார் அதற்கான தகுதி வாய்ந்தவர் ஒருத்தன் ரெண்டு பேரை வாங்கினா கட்சி தவிர கொத்தா வாங்கிட்டு அது கட்சி தவிர இல்ல நத்திங் சக்ஸ்ட் லைக் சக்சஸ் இன் லைஃப் வாங்க வெற்றியை போல் வெற்றி தருவது எதுவும் இல்லை எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அன் வார் காதலிலும் போரிலும் எல்லாமே நல்லதுன்னுவாங்க போர் போது இங்க நம்ம அரசியல்னு எடுத்துக்கணும் மறைமுகமாக ரகசிய வாக்கெடுப்பு இல்லைன்னு சொன்னா அஞ்சு மணி நேரத்துல எதுக்கு சார் பட்னாவிஸ் ராஜினாமா செய்கிறார் அப்படி என்றால் எந்த தைரியத்தில் பதவியேற்றுக் கொண்டார் குடும்பத்தை உடச்சதுனால சரத்பவாருக்கு வந்து சின்னத்தின் காரணமாகத்தான் வந்து அவர் ருதரதாண்டம் ஆடிட்டார் என்றாங்க மோடியை வந்து சரத்பவார் சந்தித்த பிறகு ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது பதவியேற்ற மூன்று நாட்களுக்குள் பட்னாவிஸ் ராஜினாமா பண்ண வேண்டியது என்பது ரொம்ப அவலமான ஒரு விஷயம் இந்த அசிங்கத்தை வந்து பிஜேபி தன் தலையில தானே அள்ளி போட்டுக்கிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் எப்படி ஆட்சி செய்ய விடுவாங்க சார் இது ஒண்ணு அவங்க பெருந்தன்மையால வந்த காரியம் கிடையாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையில் கொட்டியதால் வந்த நிலை இது அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய விடுவார்கள் நீங்க கேட்டீங்க அதுக்கு பதில் இல்ல ஆறு மாசம் பொறுத்து இதே சிவசேனா வெளியில போய் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆச்சரியம் கிடையாது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் மொராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளுமர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திருமணி மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ஒரு வழியாக மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்து முப்பத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு ஆட்சி அமைத்து விட்டார்கள் பல்வேறு காட்சிகள் நடைபெற்றன ஆட்சி ரீதியாக அடுத்து என்ன நடக்க போதுன்னு பேசியாச்சு அரசியல் ரீதியாக நடந்த காட்சிகள் இதுல சரத்பவாருடைய ரோல் எந்த அளவுக்கு பயணிச்சது சரத்பவாருடைய அரசியல் பயணம் சரத்பவாரோட ரோல் இப்ப இந்த கிரைசிஸ்ல கதாநாயகன் வந்து சரத்பவார் மோடி அமித்ஷாவே வீழ்த்தி விட்டார் சரத்பவார் மோடி அமித்ஷா வந்து இந்த பிரச்சனையில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் நம்ம ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக சொல்லுவது அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் ஒரு உறுப்பினர் இருக்கக்கூடிய திரிபுரால ஒரே ஒரு உறுப்பினர் பிஜேபிக்கு எட்டு உறுப்பினர் இருக்கக்கூடிய டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே வேலைக்கு வாங்கி ஒரு உறுப்பினர் இருக்க பிஜேபியில் சேர்த்து பிஜேபி கவர்மெண்ட் திரிபுரால ஃபார்ம் பண்ணாங்க திரிபுரா சிறிய மாநிலமாக இருக்கலாம் ஆனால் அங்கே இந்த திரையரங்கடி வேலையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் கோவால பதினேழு எம்பிஸ் கா எம்எல்ஏ காங்கிரஸுக்கு பன்னெண்டு எம்பி பிஜேபிக்கு எம்எல்ஏ ஆனால் அரசு வந்து பிஜேபி அரசு இந்த மாதிரி வந்து இவர்கள் செய்த பிஜேபி அரசு வந்து மைனாரிட்டியா இருந்து கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வேலை பேசி வாங்கி அங்கே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் மிசோரம் மணிப்பூர் திரிபுரா கோவா இந்த மாநிலங்கள்லாம் இது நடந்தது கடைசியாக இப்போ வந்து அவங்க வந்து ஆனால் இதில் என்ன ஒரு முரண் நகை கான்ட்ரடிக்ஷன் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐரணின்னு வாங்க ஒரு முரண் நகை என்னென்னா மற்ற மாநிலங்களில் மைனாரிட்டியாக இருந்து மற்ற கட்சிகளை வேலைக்கு வாங்கி ஆட்சி அமைத்த பிஜேபி மகாராஷ்டிராவில் வந்து அவர்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் நூத்தி அஞ்சு சீட்டு பிஜேபிக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு மொத்த சீட்டு மா மஹாராஷ்ட்ரா அசம்பிளில நூத்தி அஞ்சு சீட்டு பிஜேபிக்கு அறுபத்தி ஐம்பத்தி ஆறு சீட் வந்து சிவசேனாக்கு இவங்க ரெண்டு பேரும் தேர்தலை ஒன்னா சந்திச்சவங்க ஆமா ப்ரீபோல் அலைன்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் சீட்ஸ் வந்து அவங்க வந்து அங்க இருக்குது அப்படின்னா அவங்க மக்கள் வந்து பிஜேபி சிவசேனாவுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் எங்கே பிரச்சனை வந்ததுன்னு நமக்கு தெரியும் சிவசேனா முதலமைச்சர் பதவியை கேட்டு கடுமையாக போராடியதால் அந்த சிக்கல் அடம் வந்த சிக்கல் சிக்கல் சரத்பவார் வந்து மூன்றாவது பெரிய கட்சி ஐம்பத்தி நாலு காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இப்போ இது வினோதமானது ஜனநாயகத்தின் வினோதமான வினோதங்களில் எதுவும் ஒன்று சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபி நூற்றி அஞ்சு சீட் வச்சிருக்கக்கூடிய பிஜேபி எதிர்கட்சியில் உட்காந்துருக்குது மூணு கட்சிங்க ஐம்பத்தாறு சிவசேனா ஐம்பத்தி நாலு டிஎம்சி என்சிபி நாற்பத்தி நாலு காங்கிரஸ் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஆள் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அப்ப இதோட நம்பகத்தன்மை இதனுடைய இதனுடைய ஸ்திரத்தன்மை என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அட்லீஸ்ட் விவரம் அறிந்தவர்கள் மனங்களில் பிஜேபி மோடி அமித்ஷாவின் செயற்பாடுகளை கடந்த ஐந்தரை ஆண்டுகளில் பார்த்தவர்களின் மனங்களில் வரக்கூடிய ஒரே கேள்வி ஒதுக்கி முடியாத ஒரு கேள்வி வலுவான கேள்வி எத்தனை நாட்களுக்கு இந்த அரசு நீடிக்கும் இது எப்போ கௌரம் ஐடென்டிக்கலா பாத்தீங்கன்னா தான் நடந்தது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து இதே மாதிரி நூத்தி அஞ்சு அங்க நூத்தி நாலோ என்னமோ நூற்றி நாலு சீட்டு இருந்த எதியூரப்பா பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாமல் ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருந்த காங்கிரஸும் ஜனதாதளமும் சேர்ந்து அப்புறம் உதிரி கட்சிகளை சேர்ந்து ஆட்சி அமைச்சு அது ஒரு வருஷத்தில் அது கவுந்து அப்புறம் மறுபடியும் இவங்க பதினேழு பேரை தூக்கி போய் ஹோட்டலில் வச்சு அந்த எம்எல்ஏக்களை காங்கிரஸ் ஜனதாதள எம்எல்ஏக்களை கர்நாடகாவிலேருந்து பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு கொண்டு பெங்களூருக்கு பா பாம்பேக்கு கொண்டு போன விமானத்துக்கு சொந்தக்காரர் ஒரு பிஜேபிக்காரரு அந்த ஹோட்டலில் தங்க வச்சு அந்த பதினேழு பேரும் பதவி நீக்கம் பண்ணார் ஸ்பீக்கரு அந்த பதவி நீக்கம் செல்லும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது அதன் பிறகு வந்து அவங்க மறுபடியும் பிஜேபி கேண்டேட்டா இப்ப எலக்ஷன் நிற்கிறாங்க அதுவே இந்த கட்சி தாவல கூடு விட்டு கூடு அதெல்லாம் வந்து ஊக்குவிச்சது பிஜேபி ஆனா மகாராஷ்டிரால அந்த பருப்பு வேகாம போனதுக்கு காரணம் வந்து சிவசேனா வந்து கடுமையா அத எதிர்த்ததுதான் காரணம் இன்றைக்கு இந்த நிகழ்வின் இந்த திடீரென்று கடந்த வாரம் வந்து பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சரானது வந்து எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் ஆயத்திய ஒரு விஷயம் ஒரு ட்ரமாட்டிக்கா நடந்தது கூ ஒரு ராணுவ புரட்சி மாதிரி நடந்ததுன்னு அப்போ வந்து சரத்பவாரை முதல்ல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க ஏன்னா அதற்கு ரெண்டு நாள் முன்னால் அவர் பிரதமரை பார்த்தாரு அவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் துணை முதலமைச்சரான ஆனால் எப்படியோ மூன்று நாட்களில் உச்ச நீதிமன்றமும் தலையிட்டு நான்கு நாட்களில் அந்த அரசு கவிழ்ந்து ராஜினாமா செய்து என்று உத்தவ் தாக்கரே சிஎம் ஆயிட்டார் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சரத்பவாரோட ரோல் என்னவா வாப்போது மோடி அமித்ஷா கம்பெயினுக்கு எதிராக அகில இந்திய அளவில் சரத்பவார் ஒரு மாற்று சக்தியாக வருவார் இல்லை இந்த முப்பத்தி மூன்று நாட்கள் ஆட்சியிலே பெரிய ரோல் பண்ணது இப்போ உத்தவ் தாக்கரே அரசாங்கம் உட்கார்றதுக்கு காரணமே சரத்பவார்னு தான் சொல்கிறாங்க சரத்பவாருடைய ரோல் எந்த அளவுக்கு அவர் வந்து இறங்கி செஞ்சிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவருடைய பயணம் இந்த இந்த விஷயத்தில் இந்த ஆட்சி அமைய காரணமாக சரத்பவாருடைய பயணம் எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எதிரும் புதரமாக இருக்கக்கூடிய சிவசேனாவையும் காங்கிரஸையும் ஒத்துக்க வச்சு இதில் சிவசேனா காங்கிரஸோட போறதுக்கு தயாராயிடுச்சு சிவசேனாவுக்கு ஒரே குறிக்கோள் எப்படின்னா பிஜேபிக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா தனக்கு அவங்க பிஜேபி துரோகம் பண்ணிடுச்சுன்னு சிவசேனா கருது சரி அதனால் காங்கிரஸ் வந்து தங்களை ஆதரிச்சா அவங்களுக்கு எந்த ஆட்சி பண்ணி இல்லை ஆனால் காங்கிரஸ் வந்து சிவசேனாவை ஏற்றுக்கொள்ள தயங்கியது மிக கடுமையான தயக்கம் காங்கிரஸுக்கு இருந்தது இன்னமும் இருக்கிறது நேற்றைக்கு பார்த்துக்கணுன்றால் அந்த பதவியேற்பு விழாவில் வந்து சோனியா காந்தியோ காங்கிரஸ் கட்சியின் தற்காலிக தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியோ முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியோ கலந்துக்கல நீங்கள் இதையே வந்து கர்நாடகாவில் நடந்ததோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இவர் யார் நம்ம குமாரசாமி அரசு பதவியேற்ற பொழுது நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்து சோனியா காந்தி சந்திரபாபு நாயுடு மம்தா பானர்ஜி மாயாவதி இவங்கெல்லாம் போனாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்து போல யார் சோனியா காந்தியும் போல ராகுல் காந்தியும் போல மாறாக சோனியா காந்தியின் அரசியல் செயலாளர் ராமோடி பட்டேல் ம மத்திய பிரதேச காங்கிரஸ் முதலமைச்சர் கமல்நாத் இவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மக்களவை குழு தலைவர் நம்முடைய கர்நாடகாவை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே இவங்கள்லாம் தான் இருந்தாங்க ஆகவே இது வந்து காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை வந்து உங்களுக்கு காட்டுது சரத்பவார் வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டார் இந்த எலெக்ஷனில் வந்து இந்த கிரைசிஸில் வந்து காங்கிரஸ் அவருடைய சாதனைன்னு நீங்க எதை சொன்னீங்கன்னா சிவசேனாவையும் காங்கிரஸையும் ஒரு அணிக்குள்ள கொண்டு வந்தது சரத்பவாரோட சாதனம் சரி அப்படி பார்க்கும்பொழுது அகில இந்திய அளவில் இன்னும் நாலரை ஆண்டுகள் இருக்கின்றன மக்களவை தேர்தல்களுக்கு இந்த அரசு வலுவாக இருக்கிறது மோடி அரசு வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல்களுக்கு முன்பாக தேசிய அரசியலில் இன்னைக்கு மோடியை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு லீடர் இல்லை சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து வயதாகி கொண்டிருக்கிறது அவருடைய உடல்நலம் சரியில்லை ராகுல் காந்தியால வந்து அந்த ஆளுமை மோடியின் ஆளுமை ராகுல் காந்திக்கு இன்னமும் வரவில்லை அப்படி பார்த்தால் இந்த இந்த மகாராஷ்டிரா இஷ்யூக்கு பிறகு அந்த பத்து நாட்களாக மகாராஷ்டிராவில் நடந்த இந்த நாடகத்துக்கு பிறகு பலரது மனங்களில் விவரம் மனங்களில் எழும்பி இருக்கும் கேள்வி சரத்பவார் அவர்கள் மோடிக்கு மாற்றாக தேசிய அரசியலில் உருவா உருவாக வாய்ப்பு இருக்கிறதா இல்ல அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவரா சார் கண்டிப்பாக சரத்பவார் அதற்கான தகுதி வாய்ந்தவர் நிச்சயமாக தகுதி வாய்ந்தார் ஏனெனில் அவர் பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் மத்தியில் வேளாண் துறை அமைச்சராக பத்தாண்டுகள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்தார் நரசிம் ராவ் கவர்மெண்ட்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார் சரத்பவார் வந்து ஒரு மண்ணின் மைந்தன் மகாராஷ்டிரா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் நீங்கள் கேட்ட கேள்வி பிரதமர் பதவிக்குரிய அந்த தகுதி என்பதை நான் ஆளுமை என்று எடுத்து கொள்கிறேன் அந்த ஆளுமை அவருக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அந்த ஆளுமை இந்த அரசியல் ராஜதந்திரம் அந்த விஷயத்தை வச்சு அது மட்டும் இல்ல அது 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 ஒரு உண்மையான தகுதி குறைச்சி மதிப்பிட முடியாது இன்றைக்கு மோடி அமித்ஷா கம்பைன அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அஞ்சரை வருஷம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது வந்து அவருடைய அண்ணன் மகனையும் உடச்சி எடுத்துன்னு போய் டெப்டி டெப்டி சிஎம் ஆக்குனாங்க எல்லாரும் முதல்ல சரத்பவார சந்தேகப்பட்டாங்க அவரு தான் டபுள் கேம் ஆடுறாருன்னு ஆனா அப்படி இல்லைன்றத அவர் நிரூபிச்சாரு நாலே நாட்கள்ல வந்து அந்த அரசை கவுத்து கொண்டு வந்து சிவசேனா கவர்மெண்ட் அங்க உட்கார வச்சதுல சரத்பவாரோட ரோல் பெரிய ரோல் அவர் வந்து உங்களுக்கு வந்து இவர்கள் இந்த சாணக்கியன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க அமித்ஷா சாணக்கியம் அந்த வார்த்தைகள்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா சாணக்கியம் சொன்னது எல்லாமே வந்து ஜனநாயகத்திற்கும் மக்கள் ஒரு மக்கள் மக்களாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது ஒருவரை சாணிக்கன்னு நீங்க சொல்றதே என்னை பொறுத்தவரையும் மக்களாட்சி தத்துவத்தை கே 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 கேலி கூத்தானதாகவும் கேலி கூத்தானதாகவும் கேவலமானதாகவும் காட்டுகிறது விஷயம் ராஜதந்திரம் இதெல்லாம் அரசியல் நம்ம கேட்கிற வார்த்தைகள் கேட்கிற வார்த்தைகள் ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு ஒரு கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்து அது ஒரு கட்சியை ஆட்சி கொண்டு வந்தா அந்த கட்சியை உடைக்கிறது தான் சார் ஒரு எம்எல்ஏ சார் திருப்பூரால ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எட்டு எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே தனியாக ஒருத்தன் ரெண்டு பேரை வாங்கினா கட்சி கட்சி தேவையில கொத்தா வாங்கிட்டா அது கட்சி தேவையில்லை கொத்து கொத்தா வாங்கி சேர்க்கறது தான் இவங்க எல்லா வேலையும் பண்ணாங்க சரத்பவார் வந்து நம்ம ஏன் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து திரும்பவும் சிலாகிச்சு சொல்றேன்னா மோடி அமித்ஷா அவர்கள் ரெண்டு பேருமே வந்து அசாத்தியமான அரசியல் சாதுரியத்தோட இருக்காங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறதால மட்டும் இல்லை அது இல்லாட்டியும் அவர்கள் வல்லமை அரசியல் வல்லமை மிக்கவர்கள் சாதுரியமானவர்கள் மாற்று கருத்து அரசாங்கம் கையில் இருக்கும்போது அரசு எந்திரம் கையில் இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுன்றது கடந்த அஞ்சரை வருஷத்தில் நடந்த சம்பவங்கள் சாட்சி சி இது சரியா தப்பான அறம் சார்ந்து பேசுனீங்கன்னா அது வேறு டிபேட்டு அதுக்குள்ளே நான் போல நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப்னு வாங்க வாழ்க்கையில் வெற்றியை போல் வெற்றி தருவது எதுவும் இல்லை எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் வார் காதலிலும் போரிலும் எல்லாமே நல்லதுன்னுவாங்க கா போர்ன்னு போது இங்கே நம்ம அரசியல்னு எடுத்துக்கணும் ஆகவே அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடியும் வந்து பவர்ஃபுல் லீடர்ஸ் வெரி பவர்ஃபுல் லீடர்ஸ் அவங்கள வந்து செக் அண்ட் மேட் பண்ணி மகாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸ் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் எல்லாத்தையும் வீடியோவில் எடுக்கணும் மறைமுகமாக ரகசிய வாக்கெடுப்பு இல்லைன்னு சொன்னால் அஞ்சு மணி நேரத்தில் எதுக்கு சார் ஃபட்னாவிஸ் ராஜினாமா செய்கிறார் அப்படி என்றால் எந்த தைரியத்தில் ஒரு முதலமைச்சராக பதவி கொண்டார் குதிரை பேரை தம்பி பதவியேற்றுக் கொண்டார் அது நடைபெறாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டதால் அஞ்சு மணி நேரம் சார் அவங்க வந்து முப்பது மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க அஞ்சு மணி நேரத்தில் ஏன் ஃபட்னாவிஸ் ராஜினாமா செய்கிறார் அதுவே பிஜேபியுடைய ஃபட்னாவிசனுடைய பலவீனத்தை காட்டவில்லையா இது அமித்ஷா மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இது முதல் தடவையும் அவங்க தோத்துருக்காங்க ஷரத் பவார் எந்த லெவலுக்கு மோடிக்கு சேலஞ்சராக ஆல் இந்தியா பாலிட்டிஸ்சில் வருவாருன்றதை தான் நம்ம இனிமே பாக்கணும் இல்லை ஷத்பவார் எந்த புள்ளியில கோவப்படுத்திட்டுதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஷரத் பவாருக்கு நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த பட்னாவிஸ் அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொள்வதற்கு இரண்டரை மணி நேரங்களுக்கு முன்பு வந்து இரண்டரை நாட்களுக்கு முன்பு மோடி அவர்களை பிரதமரை வந்து சரத்பவார் சந்தித்து பேசுகிறார் நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாங்க அதுல விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை கேட்டேன்லாம் அவர் சொல்றாரு ஆனா யாரும் அதை நம்பல சரி இந்த அரசு சம்பந்தமாகத்தான் அவர் பேசிருக்கிறார் சொன்னாங்க பல தியரி கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்தது அதுல ஒண்ணு வந்து பிஜேபி என்சிபி சரத்பவார் அரசு கட்சி சேர்ந்து ரெண்டு கவர்மெண்ட் வரும் அது ரெண்டு மாசம் பொறுத்து வரும் இப்போதைக்கு ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு திடீரென்று அஜித் பவாரை பிஜேபி உசுப்பி விட்டு அவர்கள் பக்கம் இழிக்கிறார்கள் என்ற தகவலை கேள்விப்பட்டு அவசர அவசரமாக காங்கிரஸ் என்சிபி சிவசேனா சேர்ந்துதான் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக கேண்டேட் ஆக்கி வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை காலில் கவர்னரை பார்க்க போறோம்னு சொல்றாங்க சனிக்கிழமை காலில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி ஆறரை மணிக்கு ஏற்பது விடிய விடிய காத்தால பதவி அதுவும் ரொம்ப ரகசியமா மீடியா இல்லாம இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு பதவியேற்பு நடந்தது இல்லை அதே போல் அந்த மாநிலத்தோட நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இல்லாமல் பதவியேற்பு நடந்ததே கிடையாது இதெல்லாம் விதியோ சட்டமோ இல்லை கன்வென்ஷன் இது எல்லாத்திலையும் காற்று பறக்க விட்டு அவசர அவசரவசரமாக பிஜேபி செஞ்சதோட நோக்கம் உத்தவ் தாக்கரே சிஎம் அவரை தடுக்கிறது இது வந்து சரத்பவாருக்கு அதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக மோடி அவர்கள் பேசிய போது என்சிபி பிஜேபி அலைன்ஸ் வரும் இப்போ இல்லை ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து அதுவரை பொறுத்திருப்போம் என்று ஒரு உடன்படிக்கை ரெண்டு பேர்கிட்டையும் வந்ததாகவும் அந்த உடன்படிக்கையை தங்கிட்டையும் பேசிட்டு தனக்கு தெரியாமல் தன்னுடைய அண்ணன் மகனையும் வந்து உசுப்பி விட்டு தனக்கு எதிராக தன் குடும்பத்தையே அவங்க பிரிக்கிறாங்கன்ற குடும்பத்தை உடைச்சதுனால குடும்பத்தை உடைச்சதுனால சரத்பவாருக்கு வந்து அவருக்கு வந்து சினத்தின் காரணமாகத்தான் வந்து அவர் ருதரதாண்டம் ஆடிட்டாருன்றாங்க சரத்பவாரை நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு கடினமான வார்த்தைகளை பேச மாட்டார் சி அரசியல் ரீதியா சாணிக்கத்தனமான அஹ் குள்ள நெறித்தனமான காரியங்கள் பலதை அவர் செய்திருக்கிறார் அது எல்லா அரசியல்வாதியும் செய்வது வெற்றிகரமான அரசியல்வாதிகள் எல்லாருமே அதை செய்வார்கள் ஆனா அவர் வந்து கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டார் அவர் ஒரு கட்டத்தில் அந்த நாலு நாளில் சொன்னாரு டீச் பிஜேபி லெசன் பிஜேபிக்கு தகுந்த பாடம் கற்பிப்போம்லாம் சொன்னார் அப்படின்னா அவர் என்றைக்குமே பேசினது கிடையாது முப்பது ஆண்டுகளாக நான் அவரை பார்க்கிறேன் அந்த மாதிரி வார்த்தை ஒரு இருந்து வராது எப்படி வந்ததுன்னா இவங்க அவங்க நீங்க சொன்னது போல கட்சியை இல்லை குடும்பத்தை உடைச்சிட்டாங்க எங்கேயோ இவங்க பங்கல் பண்ணிட்டாங்க மோடியை வந்து சரத்பவார் சந்தித்த பிறகு ஏதோ ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனா அதுல வந்து சரத்பவாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு எதிராக அவர் குடும்பத்தையே போய் உடைச்சு அவர் கட்சியை உடைச்சதுங்கிற விளைவுதான் இவ்வளவு தூரம் போய் இன்னைக்கு வந்து பதவியேற்ற மூன்று நாட்களுக்குள் ஃபட்னாவிஸ் ராஜினாமா பண்ண வேண்டியது என்பது ரொம்ப அவலமான ஒரு விஷயம் சரி ரொம்ப ரொம்ப ஒரு அவலமான கேலி கூத்தான ஒரு விஷயம் இந்த அசிங்கத்தை வந்து பிஜேபி தன் தலையில் தானே அள்ளி போட்டுக்கிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் இது எல்லாமே நூற்றி அஞ்சு சீட்லேருந்து தனி மெஜாரிட்டி இருந்தும் அவங்களால அவங்க இதை இந்த அவமானத்தை சந்தித்தது தான்

ரொம்ப முக்கியமானது அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய விடுவார்கள் நீங்க கேட்டீங்க அதுக்கு பதில் இல்ல அவ்வளவு சுலபமா ஆட்சி செய்ய விட மாட்டாங்கன்றதுதான் ஏன் கருத்தம் பட் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து சும்மா குடைச்சல் கொடுத்துட்டு ஒரு மாநிலத்துல இருந்தீங்கன்னா அதையே அவங்க அரசு ஆக்குனாங்களா உங்களுக்கு அசிங்கமாயிடும் அதுவே வந்து பெரிய அளவுல கொடைச்சல் ஆரம்ப கட்டங்கள் இருக்குமா நமக்கு தெரியல சரி கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகள் கட்டைய கொடுக்கலாம் அகைன் இன்னொன்னு சொல்றாங்க இதுதான் முற்றும் முடிவுன்னு கிடையாது ஆறு மாசம் பொறுத்து இதே ஷிவ்சானா வெளியில போய் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஆச்சரியம் கிடையாது அதாவது இந்த கவு இந்த மூணு கட்சிகளுக்குள்ளே குளறுபடி ஆகி அடிதடி ஆகி இவங்க கவுந்து யாருமே ஆட்சிக்கு வர விரும்பாமல் எலக்ஷன் நடந்தால் ஆச்சரியம் கிடையாது எது வேணா நடக்கும் கடைசியாக என்னுடைய முக்கியமான ஒரு புள்ளி சார் சரத் இதோடு நிறுத்தி பாரு அந்த மாநில அளவில் வரா இல்லை இந்திய அளவில் ஆமாம் சரத்பவாரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சரத்பவார் மோடி அமித்ஷா எஸ்பெஷலி மோடிக்கான ஒரு காம்படேட்டர் ஆல் இந்தியா பாலிடிக்ஸில் வருவாரான்னு கேட்குறீங்க எஸ் அதற்கு இப்பொழுது பதில் சொல்வது கடினம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு மூன்று விஷயங்கள் அதுல இருக்குன்னா ஒன்று வந்து பிஜேபி வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி தமிழ்நாட்டில் வேணுமோ அவங்க பலவீனமா இருக்கலாம் இந்தியாவின் பல மாநிலங்கள்ல பிஜேபி பவர்ஃபுல்லா இருக்குது ஆட்சி சில மாநிலங்கள்ல இருக்குது சில மாநிலங்கள் இல்ல அது விட்டுருங்க பிஜேபி எஸ் அ பார்ட்டி இஸ் அ வெரி பவர்ஃபுல் பார்ட்டி காங்கிரஸோட வலிமையான கட்சி இன்னைக்கு ஆனா என்சிபின்றது ஒரு பிராந்திய கட்சி தான் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் பட்டியல சரத்பவார் பெயர் இருந்தது இருந்தது அது எதனாலன்னா என் சிபியோட ஸ்ட்ரென்த் தால அது வர முடியாது சரி காங்கிரஸ் ப்ளஸ் பல பிராந்திய கட்சிகள் வந்து சரத் பவார் ஆதரிச்சாதான் சரத் பவார் வந்து தேசிய அளவில் மோடிக்கு வந்து செக் கொடுக்க முடியும் நேத்து நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்திருப்பீர்கள் அதாவது வந்து பல பிராந்திய கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த பதவியேற்பு வந்தார்கள் ஆனால் முக்கியமான இரண்டு பிராந்திய கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த பதவியேற்புக்கு இந்த தலைவர்கள் வரல யா மேபி மீடியம் லெவல் லீடர்ஸ் வந்தாங்களா தெரியாது ஒன்று பகுஜன் சமாஜ் பார்ட்டியை சேர்ந்த மாயாவதி வரல இன்னொன்று சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்தா அகிலேஷ் யாதவ் வரல இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் நீங்க ஒரு பிராந்திய கட்சிகளோட கூட்டமைப்பை மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக கட்டமைப்பது என்பது கடினம் ஆகவே சரத்பவார் அவர்கள் மோடிக்கு காம்படிட்டராக அடுத்த எலெக்ஷன்ல வருவாரா அப்படின்றது வந்து அதற்கான பதில் இப்ப கடினம் நீங்க எலெக்ஷனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் நாலரை வருஷம் பொறுத்தவரை வரப்போகுது தேர்தல் இல்லாம இருக்கக்கூடிய அந்த அரசியல்ல வந்து தேசிய அளவில் வந்து மோடிக்கு எதிராக ஒரு 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 பிராந்திய கட்சிகளின் கூட்டமைப்பை உருவாக்கி அதுல வ அதற்கு தலைமை தாங்கி மோடி அமித்ஷாவுக்கு குறிப்பா மோடிக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கான அரசியல் தலைவராக சரத்பவார் உருவெடுப்பாரா என்று கேட்டால் அது நான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அதை நம்ம பொறுத்து இருந்தும் அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது சரி சரத்பவாருக்கு வந்து இந்த இஷ்யூவில் வந்து ஒரு அவருடைய பர்சனாலிட்டி வந்து கூடி இருக்குது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அவர் மோடிக்கான சேலஞ்சராக வருவாரா முக்கியமான பிரச்சனைகளில் வந்து நாடு முழுவதும் பல மாநிலங்களில் மத்திய அரசாங்கத்தோட கொள்கைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிலெலாம் வந்து சரத்பவார் தலைமையில் போராட்டங்கள் நடக்குமா அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை அகில இந்திய அளவில் அவர் தலைமை தாங்கி நடத்துவாரா என்ற ஒரு என்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்குது அவருடைய அரசியல் விஸ்வரூபம் என்பது ஆளுமை என்பது வந்து மகாராஷ்டிராவோட சுருங்காமல் மகாராஷ்டிராவுக்கு வெளியிலையும் குறிப்பாக இன்றைக்கு தனிப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய மோடிக்கு சேலஞ்சரா பவார் அவர்கள் வருவாரா என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியாக இன்று பலரது மனங்களிலும் எழுந்திருக்கு இல்லை அந்த கேள்வியா முக்கியமா எழுதுனா திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு இது மாதிரி மாநில கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடத்துல சரத்பவார் இருக்காருன்னு நேற்று அவருக்கு அப்படிதான் வாழ்த்தை தெரிவிச்சிருக்காரு அதான் அது வந்து நீங்க வந்து அது அதுதான் பலரது பார்வையாகவும் இருக்குது அது எப்படி நிறைவேற இப்ப இப்போ பதில் கடினம் சரி சரத்பவாரால வந்து அன்டி மோடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை எஸ்பெஷலி ரீஜனல் பார்ட்டிஸை ஒருங்கிணைத்து ஒரு கன்சால்டேட் பண்ணி ஒரு 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 கூட்டணியாக சேர்த்து பல பிராந்திய கட்சிகளோட கூட்டமைப்பாக சேர்த்து அதை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு சரத்பவார் வருவாரா அந்த சக்தி இருக்குன்னு ஸ்டாலின் சொல்றாரு நடைமுறையில் அது எந்த அளவு சாத்தியம்ன்றத நம்ம பொறுத்து அதாவது எழுபத்தொன்பது வயது ஆகிறது அவருக்கு சரத்பவாருக்கு இன்றைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஐ திங்க் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவர் சோனியா மோடி விட வயது வந்து இவர்கள் எல்லாமே அறுபதுகள் லேட் சிக்ஸ்டிஸ்ல இருக்க அவர் வந்து எழுபத்தி ஒன்பது வயது ஆகியிருக்கு ரொம்ப ஓல்டு ஹார்ஸ் அவர் வந்து மகாராஷ்டிரா இஷ்யூவுக்கு பிறகு இந்த இஷ்யூவுக்கு பிறகு தேசிய அளவில் வந்து அவர் வந்து விசூரிமை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்றதுக்கான பதில் இப்பொழுது கடினம் சரி ஆனால் அது இல்லை என்று மறுத்திட முடியாது இந்த ஆகவே சரத்பவாரோட ரோல் வந்து வரும் நாட்களில் என்னன்றதை வந்து நம்ம பார்க்கணும் அவர் தான் இந்த மூணு கட்சிகளையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக மகாராஷ்ட்ராவில் இருக்கார் காங்கிரஸையும் சிவசேனாலையும் ஒரு அணியில் வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை அவர் இன்றைக்கி செஞ்சிக்கிட்டு இருக்காரு எத்தனை நாளைக்கு செய்வார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துச்சோம் நம்ம பார்க்கணும் சரி ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த இஷ்யூ வந்து பிஜேபிக்குள்ளே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே என்ன பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி ம மோடி கவர்மெண்ட்டு எஸ்பெஷலி மோடிக்கும் அமித்ஷாக்கும் நூற்றஞ்சு சீட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தோம் அவர்களால் வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்பது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அவர்களுக்கு அத வந்து அவங்க அவ்வளவு சீக்கிரமா அவங்க மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் ஆனா என்ன செய்ய முடியும் அவங்களாலன்றது ஒரு கேள்வி இன்னொன்னு இந்த நிலைமை இவ்வளவு மோசமா போய் இதுதான் நடக்குதுன்னா இத முதல்லயே அலோவ் பண்ணிட்டு நம்ம வந்து எதிர்கட்சியிலேயே உட்காந்து இருக்கணும் எதற்காக பட்னாவிஸ் பதவி ஏற்றுக் கொண்டார் என்ற கேள்வி வருகிறது ஆகவே இது வந்து பிஜேபிக்கு உள்ளேயும் குறிப்பாக தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் வந்து பெரிய அளவு விவாதங்களை கலப்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதுவும் வந்து வரும் நாட்கள்ல எப்படி போக போதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பட்னாவிஸ் அவர்கள் ஒரு மாச காலம் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியாம இருந்தப்ப பட்னாவிஸ் அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் போய் பார்த்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நாக்பூர் போய் அவர் பார்த்த ஆள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆர்எஸோட ரோல் இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு தூரம் இருக்குன்றது நமக்கு தெரியும் சரி அந்த பார்க்கும் பொழுது இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸ் மகாராஷ்டிரா டெவலப்மெண்ட்ஸ் பிஜேபிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் குள்ளேயும் பவர் ஈக்குவேஷன்ஸ்வாங்க அதில் ஏதாவது மாற்றங்களை யா முக்கியமான பதவிகளில் இருக்கவங்களோட அடித்தளத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா சிலர் ஓரங்கட்டப்பட்டு வேறு சிலர் மேலே வர வாய்ப்பு இருக்கான்ற கேள்விகள் எழுது உடனடியாக பாதிப்பு உள்ளாட்ட இல்லாமலும் கொஞ்சம் நாட்களில் வந்து இருக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஸோ எப்படி பார்த்தாலும் மகாராஷ்டிரா மறுபடியும் சொல்கிறேன் இன்று நாடு கடினமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பொருளாதார மந்தநிலை ஏற்கனவே வந்துடுச்சு மிகப்பெரிய அளவில் வேலை வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் மேனுஃபேக்சரிங் செக்டார் மகாராஷ்டிரா அவர்கள் அந்த மாநிலத்தில் ஒரு ஸ்திரமான அரசு வந்தது என்பது நிச்சயமாக இப்போதைக்கு இது நல்லது தான் அடுத்து வருவதை வந்து நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு விதத்தில் இது இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றியும் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவாக இதை எடுத்துக்கணும் தான் நான் பார்க்கணும் மகாராஷ்டிரா ஆட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதே மாதிரி சரத்பவருடைய எதிர்காலம் இந்திய அரசியலில் சரத்பவார் ஒரு தலைவராக உருவெடுப்பாரா அப்படின்னு பல கேள்விகளை நான் முன் வச்சேன் அதுக்கு ஒரு பறந்துபட்ட பார்வையில் பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி மணி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்